கண்டிக்கின்றோம் 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 நீதி விசாரணைக்கு சென்ற நீதி விசாரணைக்கு சென்ற நீதிபதியை மிரட்டிய நீதிபதியை மிரட்டிய சாத்தான்குளம் காவல் துறையை சாத்தான்குளம் காவல் துறையை உண்மையாக கண்டிக்கின்றோம் உண்மையாக கண்டிக்கின்றோம் தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு நடவடிக்கை ஏடு நடவடிக்கை ஏடு நடவடிக்கை ஏடு நடவடிக்கை ஏடு தலை குறவாக பேசிய தலை குறவாக பேசிய ஒருமையில் பேசிய ஒருமையில் பேசிய காவலர் மகாராஜன் மீது காவலர் மகாராஜன் மீது ஏடு எஸ்பி குமார் மீது ஏடு எஸ்பி குமார் மீது சாத்தான்குளம் காவல்துறையினரால் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட வணிகர்கள் தந்தை மகன் ஜெயராஜ் பென்னிக்ஸ் காவல்துறையினரால் கடுமையாக தாக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு துன்புறுத்தப்பட்டு கோவில்பட்டி கிளைச்சிறையில் வைத்து ரெண்டு பேரும் மரணமடைந்தது தொடர்பாக மதுரை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை தானாக முன்வந்து எடுத்து இதனை நீதி விசாரணை நடத்துமாறு கோவில்பட்டி ஜப்டிஷனல் மேஜிஸ்ட்ரேட் பாரதிதாசன் அவர்கள் நேற்றைய தினம் சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் விசாரணை செய்த பொழுது சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் இருந்த காவலர் மகராஜன் மற்றும் டிஎஸ்பி பிரதாபன் ஏடிஎஸ்பி குமார் மற்றும் காவல்துறையினர் நீதிபதியே மிரட்டியுள்ளனர் தரைக்குறைவாகவும் ஒருமையிலும் பேசியுள்ளனர் இந்த சம்பவம் காவல்துறையினர் ரெண்டு பேர் கொலை செஞ்ச பிறகும் கூட நீதிபதிக்கே இந்த கைதின்னு சொல்லி சொன்னா சாதாரண மக்களுக்கு என்ன நிலை ஏற்படும் என்பது தெரிய வருகிறது ரெண்டு கொலையும் செய்தது மட்டுமில்லாமல் அதன் விசாரணைக்கு சென்ற நீதிபதியே மிரட்டியிருக்கிறாங்க தரக்குறைவான வார்த்தையில பேசியிருக்கிறாங்க உரிமையில பேசியிருக்கிறாங்க காவலர் மகராஜன் மீது சஸ்பெண்ட் செய்யப்பட்டதாக செய்தி இருக்குது அவர் சஸ்பெண்ட் செய்யப்படணும் அதே போல டிஎஸ்பி பிரதாபனும் ஏடிஎஸ்பி குமார் மீதும் தமிழக அரசாங்கம் சஸ்பெண்ட் செய்யப்படணும் இந்த மாவட்டத்தில் அந்த ரெண்டு பேரும் வேலை செய்யக்கூடாது அதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் அது மட்டுமில்லாமல் ஜெயராஜ் பென்னிஸ் கொலையில் ஈடுபட்ட காவல்துறையினர் மீது உடனடியாக கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் மாறாக தமிழக முதலமைச்சரும் தூத்துக்குடி மாவட்ட அமைச்சர் கடம்பூர் ராஜுவும் காவல்துறையினரை பாதுகாக்கக்கூடிய வகையிலே பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் கடம்பூர் ராஜு அவர்கள் நேற்றைய முன்தினம் கொடுத்த பேட்டியில இது வந்து லாக்அப் டெத் இல்லை என்கிற முறையில காவல்துறையை காப்பாற்றக்கூடிய வகையில பேசியிருக்கிறாரு இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஸ்டெர்லைட் போராட்டத்தில் 2018 மே 22 நடந்த துப்பாக்கி சூட்டுக்கு பிறகு மே 27 அமைச்சர் கடம்பூர் ராஜு ஒரு பேட்டி கொடுக்கிறாரு அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்றாருன்னா காவல்துறையினர் வானத்தை நோக்கி தான் சுட்டாங்க பொதுமக்களை நேரடியாக நோக்கி சுடவில்லை என்று அன்றைக்கு தைரியமாக பேட்டி கொடுத்து காவல்துறையை பாதுகாக்கக்கூடிய வகையில பேசினாரு அது எல்லா ஊடகத்திலையும் இருக்கு பத்திரிகையிலையும் செய்தி இருக்குது அன்றைக்கு மே 22 துப்பாக்கி சூட்ல ஒரு போலீஸ் வாகனத்துல மஞ்சள் சீருடை அணிந்த ஒரு காவலர் பொதுமக்களை நோக்கி சுடக்கூடிய காட்சியும் காவல்துறையை சுடக்கூடிய காட்சியும் ஏராளமா இருக்குது அன்றைக்கும் அமைச்சர் கடம்பூர் ராஜு காவல்துறையை பாதுகாக்கக்கூடிய வகையில் இன்னைக்கு செயல்பட்டாரு இப்பமும் கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாம உலகமே ஜெயராஜ் பென்னிஸ் கொலையை கண்டிக்கக்கூடிய நிலையில கடம்பூர் ராஜு மட்டும் காவல்துறையை காப்பாற்றக்கூடிய முறையை அவர் பேட்டி கொடுத்தது என்பது கண்டிக்கத்தக்கது நீதி கேட்டு மார்க்சிஸ்ட் கட்சி தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தும் என்று சொல்லி